திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் தினசரி சந்தை கால நிர்ணயப்படி 2 ஆண்டுகள் முடிந்தும் நிறைவு பெறாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கட்டட அமைப்பு தினசரி சந்தைக்கு ஏற்ப இல்லை என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திற்கு எதிரில் 1969 முதல் செயல்பட்டு வந்த திருப்பூர் தினசரி சந்தை கடந்த 2020 புதிய கட்டடம் கட்டும் பொருட்டு இடிக்கப்பட்டது. கட்டுமான பணிகளுக்கு 2 ஆண்டுகள் கால நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் சந்தையிலிருந்த வியாபாரிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு மாற்றப்பட்டார்கள். 29 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 420 கடைகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய சந்தை தினசரி சந்தை அமைப்பிற்கு ஏற்றாற்போல் இல்லை என வியாபாரிகள் கூறுகின்றனர். முன்னாடி இருக்கிற 12 கடைகளுக்கு ரோடு பேஸ் பார்த்துருக்கிற கடைகளுக்கு இருந்தால் உள்புற யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து தற்காலிக மாட்டு அமைச்சு கொடுத்தாங்க. அந்த மார்க்கெட்டில் வியாபாரம் சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட இது 2 வருஷத்தில் முடிக்கிறதா இருந்தது, இப்போ 4 வருஷமாச்சு. இன்றைக்கி வியாபாரிகள்லாம் பார்த்தா 400 வியாபாரி இருந்தாங்க, இன்றைக்கி 100 வியாபாரிகள் வந்து வேலைக்கு தொழிலாளியாக போயிட்டுருக்குறாங்க. வியாபாரியாக தொழிலாளியாக மாறிட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த நிலைமை இருக்குது. தற்போது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விற்பனை சரிவர நடைபெறாத நிலையில் வியாபாரிகள் பலர் தொழிலாளிகளாக மாறும் நிலை உருவாகியுள்ளது. தற்போது உருவாகி கொண்டிருக்கும் புதிய சந்தையே அவர்களின் கடைசி நம்பிக்கையாக இருந்து வருகிறது. கடை வந்து 2 மாடி கட்டடங்களாக கட்டிட்டாங்க, கீழே மேலேயுமா கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து கேட்டிருக்கிற கோரிக்கை வந்து எல்லா கடையும் தரைத்தளத்திலே இருக்கணும். அப்போ தான் வியாபாரி வந்து மக்கள் வந்து வாங்கக்கூடிய சௌகரியமாக இருக்கும். எல்லா கடையிலையும் பார்வையிட்டு உள்ளிட்ட கோரிக்கையில் கமிஷனர், மேயர், துணை மேயர்கிட்ட வச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே சந்தையை மறுசீரமைப்பு செய்யும் பொருட்டு வியாபாரிகள் தரப்பில் உருவாக்கப்பட்ட வரைபடம் மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்காக வரையறுக்கப்பட்ட காலம் கடந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் சுணக்கமின்றி பணிகளை விரைந்து முடிக்க வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்தனா்.